எமது தாழ்க வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். முதலில் குவைத்தில் பொதுமன்னிப்பு காலம் தொடர்பாக ஒரு பயல ஆலோசனை தொடர்பாகவும் பொதுமன்னிப்பு தொடர்பாக தரும் விசேடமான ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்றை முதலில் கேளுங்கள். நிறைய அர்த்தமுள்ள செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நாளாந்தாம். அவருக்கும் எமது பாராட்டுகள். எமது எஃப்னா தமிழ் டிவி ஊடகம் சார்பாக அவர் தரும் பொதுமன்னிப்பு தொடர்பாக உண்மையான விளக்கங்களை கேளுங்கள். அதன் பிறகு குவைத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்திகளையும் பார்ப்போம். என்ன செய்யறே, இந்த ஃபில்டர் உண்டால நம்மட காலங்கள் போகுது. ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்களும் செல்லிக்கிட்டு தாய்க்கிறோம். நீங்களும் இப்போ கொஞ்சம் உஷாராயிட்டீங்க. காலங்கள் குறைய நாள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இருக்க இருக்க நாள் குறையுது, புரியுதா? சக்கரத்தால் வேதனை மாதிரி மரணம் நெருங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுடைய காலங்கள் நல்ல பயணங்கள் வந்து சிறப்பாக செல்ல வேண்டிய பயணங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு போகுது. தயவு செய்து உங்களுக்கு எங்களால் என்னால் முடிஞ்ச எல்லா பணியும் செஞ்சிட்டேன். ஏசி பார்த்தாச்சு, பேசி பார்த்தாச்சு, இருக்கிறது இல்லாத எல்லாத்தையும் செல்லி அள்ளி கொட்டியாச்சு. ஆனால் இந்த விஷயத்தை வீடியோவை முழுசாக கேளுங்க. உட்காந்து முன்னுக்கு சாத்தி வச்சுக்கிட்டு கால் தொடையிலையோ தலைவாணிலையோ எதுலையோ ஒன்றிலே சாத்தி வச்சு போட்டு அழகாக நீட்டு நிமிந்த காலை கட்டி போட்டு குந்தி கேளுங்க பாப்போம். என்ன செல்ல வாரம் தெரியுமா? உங்களோட பைபாஸ் வரலையா? அவுட் பாஸ்போர்ட் வரலையா? மாதக்கணக்கில் இருந்தவங்க நாட்கள் கூடிய நாள், அதாவது ஒரு 2-3 நாள் பதிஞ்சவங்க இல்லாமல் கொஞ்சம் 10 நாளைக்கு மேலே 15 நாளைக்கு மேலே பதிஞ்சவங்க எம்பசிக்கு போங்க. அங்கே உங்களோட ஒயிட் பாஸை நீங்கள் வெளியில் செஞ்சுட்டு போகிறதாக சொல்லி நீங்கள் வாங்குங்க. அவங்க லேட் ஆக்கினா எல்லாரும் கடைசியில் ஒன்று சேர வேண்டிய வரும். எல்லாரும் ஒரு கட்டத்தில் கடைசி கட்டத்தில் எல்லோரும் ஏறி இறங்க வேண்டிய வரும். அப்போ அவங்களாலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் போ. அதனால் உங்களோட அவுட் பாஸை வாங்கி எடுங்க. வாங்கி எடுத்துட்டு உங்களுக்கு சின்ன ஓஃபர், காலையிலே சிட்டிக்கு போய்த்து அந்த 5 கேடி கட்டி இது பண்ணணும் இல்லையா, ஸ்டம்ப் ஒன்று எடுக்கணும். ஆனால் அதுக்கு நீங்கள் போக தேவையில்லை, போகத்தான் வேணும். ஸோ இந்த ஓஃபரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் போக தேவையில்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கொடுத்து அனுப்பினாலே போதும். அந்த வேலையை நான் கொண்டு போய் செஞ்சுக்கிட்டு வந்து உங்கள்கிட்ட பின்னேறம் ஜவசாத்துக்கு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்தால் காணும். எப்படி ஜவசாத்துக்கு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் வந்தால் காணும். நீங்கள் மெனக்கெட்டு காலையில் எலும்பி குளித்து திண்டு குடித்து ரெடியாகிட்டு போய் உங்களுடைய நேரங்களை வேஸ்ட் ஆக்க தேவையில்லை. காலையில் வேலை இருக்குது, பார்ட் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கீங்களே, நாட்டுக்கு போகிறதுக்கு அவசர அவசரமாக எங்கேயாச்சும் பேத்துக்கிட்டு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொண்டு இருப்பீங்க. அதனால் உங்களுக்கான சின்ன இதுக்கு மேலே என்னடா வாப்பா செய்கிறவங்களுக்கு, ஹரப்பா போனதுகளுக்கு என்னத்தை செய்யலாம்? நல்லா இருப்பீங்க நீங்கள். நான் முதல் ஏசினா இப்போ ஏசக்கூடாது, ஏன்னா இப்போ கொஞ்சம் எல்லோரும் உஷாராயிட்டீங்களே. மிச்சம் பேர் 170 விதமானாக உஷாராயிட்டீங்க. சரி ஓகே, என்ன சொல்ல வந்தேன், சிட்டியில் போய்த்து ஸ்டம்ப் எடுக்கிறது காலை பயணம் உங்களுக்கு, நீங்கள் வர தேவையில்லை. உங்களுடைய ஒயிட் பாஸை கொடுத்தாலே போதும். இல்லை நீங்கள் எம்பசிக்கு போய்த்து அதை எடுத்துகிட்டு எம்பசி வாசலில் வச்சு கொடுத்துட்டு நீங்கள் ரூமுக்கு போனாலே போதும். நான் உங்களோட அந்த வேலையை அங்கே போய்த்து முடிச்சுட்டு பின்னர் ஈவினிங் வந்து உங்களை வந்து ஜவசாத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுக்குள்ளே நீங்கள் தான் போகணும், கண்டிப்பாக நீங்கள் போய்த்து தான் அங்கே வந்து சீல் எடுக்கணும். மற்றது கேவலங்கட்ட காவலிகள் சும்மா உங்கள குழப்பிக்கிட்டிருக்கிறாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது நஷமாக போவாருக்கு நான் திரும்ப சொல்கிறேன், கங்கட்டு போவானுங்க. ஆக்களை சொத்தையில் பார்க்கணும் அது ஒரு பக்கம். இதெல்லாம் கதைச்சா கோபம் வரும். விண்ணாம மரத்தில் கந்து மாதிரி சொத்தையிலும் பாயலுக்குள்ள பல்லுகளுமா ஒரு மனுஷன்ட குறைய சொல்கிறேன் நேச்சிக்க கூடாது. அவ்வளோ கனாடரி இன்னும் பாய்ச்சாப்படுறதுங்க இல்லை. டைம் என்ன, 10:30 மணி, இப்போ தான் ரூமுக்கு வந்து வாட்ஸ்அப்பை பார்க்கணும். அது எம்பசியில் தான் அந்த ஒயிட் பாஸ் எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனாக்கெல்லாம் ஃபிங்கர் வச்சு ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்கான். என்ன மசிறு கிடைக்குது ஜெயில? யார் அடைக்கிற உங்களை ஜெயில? மூளரிக்கா உங்களுக்கு? அவள்ளையில் 4 சீல் இருக்காம், இவள்ளையில் 1 சீல் இருக்காம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? 2 நாடும் சேர்ந்து அரசாங்கமே உங்களோட கையில் தூக்கி தருது அந்த பொருளை, நீங்கள் போங்கன்னு சொல்லி. அவள்ளையில் 4 சீல் இருக்குது, எண்டையில் 1 இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனை வருமா ஏர்போர்ட்டில்? எம்பசியாலே உங்களை கூப்பிட்டு தரக்குள்ள மறுவா என்னத்தை நீங்கள் அவள்ள கதையை கேட்கீங்க? 3-4 விதத்தில் வருது பேப்பர். அவங்கட வேற, உங்களோட வேற, அப்படி வேற. பின்னுக்கு பேப்பர் ஒட்டி வருது, சிலதில் ஒட்டாமல் வருது, பின்னுக்கு சீல் வச்சு வருது சிலதில், சிலதில் முன்னுக்கு சீல் வச்சு வருது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் சங்கடப்படாதீங்க, தயங்காதீங்க, குழம்பாதீங்க.
எம்பசியில நீங்க ஜவசாத்துக்கு போங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட தாராங்களா, அந்த இடத்துக்கு மட்டும் நீங்க போங்க, நீங்க சொல்றால் மட்டும் போங்க. அதுக்காக நீ ஹரவா போய் உள்ளுக்கு எல்லாரையும் கூட்டி போவாங்கடி. இது என்ன ரோல் ஆப்பது? எம்பசியில் அவளை போய் ஜவசாத்துல போய் அதுக்கு ஏதாச்சும் கேஸ் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை கிளியர் பண்ணி சீல் பண்ணி கொடுக்கறதுக்கு உரியால் போகணும்னு சொன்னா நீங்க மட்டும் போங்க. உரியா அந்த செல்றால் மட்டும்தான் போகணும். இது அங்கேருந்து விறக்குள்ள கடப்பில் என்ன முழுது பேர் சொல்லிக்கிறது இங்கே பாருங்க. என்ன ஜவசாத்து போச்சு சொல்லி அதை கேட்டுக்கிறாங்க முழு பேரும். அங்கேருந்து வாராக்கள் எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு ஜவசாத்து கட்டாயம் போகணும், ஜவசாத்து கட்டாயம் வருவாக்கில் கேட்டுருவீங்க. அப்படியெல்லாம் போறல, அது ஒரு ஆள் தான் போறது சரியா. இப்போ ஊராண்ட பிள்ளைய வளர்க்குறதுக்கும் உங்களோட சொந்த பிள்ளைய வளர்க்குறதுக்கும் வித்தியாசம் என்ன? அது மாதிரி தான். அவளையில் நாலு சீல் இருக்கும், அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களையில் ஒரு சீல் இருக்கும். அப்போ இவங்க கூட அதையும் இதையும் பொத்திக்கிட்டு பேசாமல் போங்க வீட்டுக்கு, முடிஞ்சிருச்சு. புரியுதா? மற்றது வெளியால் வந்து உங்களோட விருப்பத்துக்கு போயிட்டு சுய விருப்பத்தில் பாஸ்போர்ட் எடுத்துட்டு நீங்கள் போய்த்து ரெண்டு இடம் அங்கேயும் சீல் எடுத்து இங்கேயும் சீல் எடுக்கிறீங்க. வெள்ளை கலர்லாம் அஞ்சு டினார்னு சொல்லி ஸ்டிக்கரை மொட்டி அதில் ஒரு சீல் உண்டு, ஜவஜாத்தில் ஒரு சீல் உண்டு. அதை அவன்கள் பிரட்டி பார்க்க அவசரத்தில் அடியில் குத்தி தந்தாலும் முன்னிக்கு குத்தி தந்தா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் பேர் குழம்பி எடுத்துறீங்க. அவளையில் ரெண்டு அந்த வெள்ளைக்கு மேலே சோத்தை இருக்கி, எண்டையில் தொங்கல் இருக்கி, எனக்கு ஃபிங்கரா இல்லை போய் வரலாம் மாண்டலாம். நீங்கள் போறாக்கள் எல்லாரும் பெறலாம், போங்க பேசாமல். இதுக்கு மேலேயும் கேட்காதீங்க. தெளிவாகிறதுக்கு தான் கதைக்கிறது. இந்த காணல் போட்டத்தில் இருந்து 14ஆம் தேதியிலிருந்து இந்த எம்பேசி ஜவஜாத்து ஏர்போர்ட்டுன்னு ஏறி இறங்கிடி. எம்பேசியால் கொடுத்த ஒயிட் பாஸ்போர்ட் எத்தனையோ பேரை கொண்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டேன், இன்றைக்கு ஒரு ஆளை கொண்டே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 45 பேருக்கு தெரியும் அது. ஆள் ஊருக்கும் போய் சேர்ந்துட்டு சரியா, எந்த பிரச்சனையுமே கிடையாது. யாருக்கும் அங்கே ஃபிங்கரும் இல்லை, யாரையும் பிடிச்சி ஜெயிலில் அடைக்கையும் இல்லை. முதல்ல ஒரு வீடியோவை பார்க்குறேன்னு சொன்னால் அது எப்போ உரிய வீடியோ ஒன்று பாருங்க. ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி அனுப்பினா உங்களுக்கு அது புதுசு. அந்த முதல்ல பார்க்குற நாசமா போவான். அந்த டேட்டை பாரு, அவன் கங்கட்டு ஊத்துன்றாய் அந்த டேட்டை பாரு. புறவாயிலுக்கு நேரம் அந்த டிக்டாக்ல போட்டிருப்பான் பாரு, 2024 2024 போட்டால் உங்க கங்கட்டு ஊத்துன்றா அதை தூக்கி இனி தூக்கி அவளுக்கு அனுப்பினா அவள் தூக்கி இவளுக்கு அனுப்பி இவளுக்கு தூக்கி அவளுக்கு அனுப்பி கடைசிக்கு எனக்கிட்ட தம்மது செய்யுது. நான் தேவையில்லாமலுக்கு இவ்வளோ கேச வேண்டியா கிடக்கு. அப்போ என்னத்துக்குறா இது? ஏன்டா உங்களுக்கு எழுத்து தெரியாதாடா உங்களுக்கு? 2024 நடுவில் ஒரு டொட்டை ஒன்றை வச்சு இல்லை ஒரு கோட்டை வச்சு ஏதாவது ஒன்றை போட்டாங்கால 4-3-4 வந்து அதை ஆண்டுரா, 2 வந்தால் மாசம், திரும்பலும் 2 வந்தால் திகதி. நீங்கள் திகதியை மாற்றி மாசமாக்கினாலும் பிரச்சனை இல்லை, மாசமும் இல்லை திகதியும் இல்லை. எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அதான் உங்களுக்கு தகவல். இப்படியே கொடுத்து கொடுத்து குழப்புறீங்க, எதையும் யோசிக்காதீங்க, போங்க. வேற நோபர் உங்களுக்கு இதுக்கு மேலே என்ன தான் செய்யலை முன்னாலே? நானும் படாத பாடெல்லாம் பட்டு பார்க்குறேன் தான். போங்க மகள், போங்க மகள், குடும்பத்தோட சந்தோஷமாக எல்லாரும் அனுப்பிட்டு நீ என்ன செய்ய போறேன்னு கேட்க போறீங்க? என்ன செய்யறே? தியாகத்தின் தியாகம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏர்போர்ட் வசதிகள், விமான நிலையத்துக்கு வாகன வசதியை ஃப்ரீயா செஞ்சுதார், அவ்வளவுதான். காலையில் பார்ட் டைம் போறாங்க, வேலையை போறாங்க, எம்பசியில் போய் நீங்க ஒயிட் பாஸ் எடுக்கிறீங்க, இதை எடுத்துக்க எங்க போகணும்னு தேடி தருவீங்க? எங்கேயும் போக தேவையில்லை. 50, 24, 82, 86 கோல் அடிச்சீங்கன்னு சொன்னா நான் வந்து வாங்கினாலும் சரி, நீங்க வந்து அனுப்பி விட்டாலும் சரி, கொண்டு போய்த்து உங்களுக்கு சீல அடிச்சு கொண்டு வந்து உங்களோட கையில் தார வந்து இல்லாடி பின்னரம் உங்களை கூட்டிட்டு போகிறது. இங்கே 1 மணிக்கு போகிறது, போகிற டைம் வர டைம் திறக்கிற டைம் எந்த இடம் எங்கங்கிறதெல்லாம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட எனக்கிட்டே 150 பேருக்கு மேலே நீங்கள் லொக்கேஷன் கட்டிக்கிறீங்க. எல்லா லொக்கேஷன் எல்லாருக்கும் தந்து மீக்கிறேன், இடத்த சொல்லி மீக்கிறேன், பொம்பளையிலுக்கும் கொடுத்துக்கிறேன், ஆம்பளைகளுக்கும் கொடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எங்கடா கூட்டி தருவீங்க? 15 கடி வாங்கி வாங்கி எங்கே கூட்டி தருவீங்களா? அதை உங்களோட தொழில் பிரச்சனை, அது நான் வரல. என்ன செய்யுங்க? அரைவாசி காசியாக நானும் பார்க்குறேன், உங்களோட முழு காசு வாங்குறேண்ணா இல்லையே? சொல்லுங்களேன் பாப்போம், எல்லா காசும் நாங்கள் கேட்குறேண்ணா இல்லையே? பாதியாக வாங்குறேன், 15 7 7 3 4 அப்படித்தானே வாங்குறேன். இதையும் பொறுத்து கேளாமலே கொஞ்சம் பேர் நம்மளை கண்டல் பண்ணுறதுங்க. இதெல்லாம் சமூக சேவையின்றில் சேவையோடு சேர்த்த சம்பாத்தியம். நாள் முழுக்க நானும் உங்களோட காலையில் 7:30 நான் பாருங்கள் 10:30 வந்து சேர்ந்துக்கிறேன். அப்போ நானும் ஒரு 20 ரூபா காசோட ரூமுக்கு வரலாட்டி அது வேலை இல்லையே, அதில் தப்பு கிடையாது. நீங்கள் யாராச்சும் மனம் பார்த்து என்னை காசு கொடுத்துக்கிறீங்களா? யாராச்சும் ஏச்சிக்கிறீங்களா? இல்லையே. சந்தோஷமாக நீங்கள் 1 ரூபா 2 ரூபா கூட தந்துட்டு போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ், இதை நீ செஞ்சு தந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி தந்துட்டு போகிறீங்க. இதுக்கு மேலே என்ன செய்யலும்? நானாக கேட்கல, இன்றைக்கும் ஒருத்தர் எனக்கு 5 கடி கொடுத்தார்,
அவரே வந்து அந்த இடத்துல அங்கே போங்க இங்கே போங்க சென்னதுக்கு விரல் நட்டினதுக்கு எனக்கு அஞ்சு கடிதம் வந்து போனார். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கணும். அப்போ அவர மனசில் அந்த அளவுக்கு அந்த 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 ஆனந்தம் சந்தோஷம். அப்படித்தான் யார் எப்படி இருந்தாலும் அந்த விஷயங்கள் நடக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பெறும். அதான் எனக்கு தேவை. அஸ்ஸலாமு அலைக்கும். பயணத்தை ஆரம்பிங்க எல்லாரும். யாருக்கும் அடுத்தபடியாக ஒரு விழிப்புணர்வு செய்தி ஒன்றோ, தொடர்பு இல்லாத எண்கள் இருந்தோ அல்லது உங்களுக்கு தெரியாத இணைப்புகளில் இருந்தோ சில போலியான இணையதளங்கள் குறித்து சிவில் தகவல் பொது ஆணையகம் விசேட செய்தி ஒன்றை பொதுமக்களுக்காக வெளியிட்டுள்ளனர். குடிமக்கள், வெளிநாட்டவர்கள் அதிகாரப்பூர்வ தளம் ஆலோசனைகளையும் எச்சரிக்கையுடன் தகவல் தருகின்றனர். ஆகவே தேவையில்லாத இணைப்புகளையோ தேவையில்லாத லிங்குகளையோ கிளிக் செய்ய வேண்டாம், பேசவும் வேண்டாம். உங்கள் பேச்சினை வைத்து உங்களிடம் தகவல் பெற ஒரு கும்பல் கிளம்பியிருக்கின்றது. ஆகவே விசேடமாக எச்சரிக்கையுடன் இருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஆவணங்களை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். வங்கியோ, அதே நேரத்தில் போலீஸாரோ, குவைத்தில் இருக்கும் எந்த அதிகாரத்தில் இருக்கும் அமைப்பினரோ உங்களுடன் நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி உங்களுடைய வங்கி விவரங்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் கூற மாட்டார்கள். இன்றைய தினம் மிகப்பெரிய கள்ளச்சார ஆலை ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. மிகவும் சூட்சுமான முறையில் தொழில்பட்டு கொண்டிருந்த அல் அகமதி கவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவிளைப்பின் அடிப்படையில் மிகப்பெரிய கள்ளச்சாரைய அடங்கிய தொழிற்சாலை ஒன்று கைப்பற்றப்பட்டிருப்பதாக விசேட போலீசார் அறிவிக்கின்றனர். இவர்களுக்கு கிடைக்கப்பட்ட இரகசிய தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவிளைப்புகளின் அடிப்படையில் இந்த கும்பல் கைதாகி இருக்கின்றனர். கிட்டத்தட்ட 6 நபர்கள் இதில் கைதாகி இருப்பதாக அறிய முடிகின்றது. மேலும் விசாரணைகள் தொடர்கின்றன. குவைத்தில் இதுபோன்று கள்ளச்சாராய உற்பத்தி தொழிற்சாலைகள் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதிகளிலும், அதே நேரத்தில் குடியிருப்பவர்களின் வீடுகளிலும் இதுபோன்ற தொழிற்சாலைகள் வடிவமைக்கப்பட்டு மிகவும் சூட்சுமான முறையில் தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆங்காங்கே சில முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகளும் விசேட சுற்றிவளப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவது வழக்கம். சட்டவிரோதமாக நுழைந்ததாக கூறி நாடு கடத்தப்பட்ட வங்கதேசத்தைச் சேர்ந்த 5 பேரை குவைத் கைது செய்துள்ளனர். குடியுரிமை விவகாரத்துறை விசாரணை தேடல் புலனாய்வுத்துறை நாட்டுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் 5 பங்களாதேஷ் வெளிநாட்டவரை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த நபர்கள் முன்னதாக குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் என்றார் அல் ராய் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றனர். அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மட்டுமே ஊடகம் சார்பாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. குவைத்தினுடைய காவல் நிலையங்களில் இன்றைய தினம் வங்கியிலிருந்து பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கூறி 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. குவைத்தில் 2 நபர்கள் தங்கள் வங்கி நிலுவையிலிருந்த 2700 தினார் திருடப்பட்டதாக பர்வனிய காவல் நிலையத்தில் புகார் வழங்கப்பட்டது. முதல் நபர் 1500 தினார் நஷ்டமடைந்ததாக கூறியிருக்கின்றார். 2வது நபர் 1200 ரூபாய் நஷ்டமடைந்ததாக கூறியிருக்கின்றார். அவர்களின் வங்கியில் தனிப்பட்ட விவரங்களை கூறும் ஏதேனும் அழைப்புகள் பெற்றால் அவர்கள் தீங்கிழைக்கும் செயலை பதிவிறக்கம் செய்து இணைப்புகளை கிளிக் செய்வதன் மூலம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற பாதுகாப்பை மேற்கோள் காட்டி சைபர் குற்றத்துறையினர் செய்தி வெளியிட்டுள்ளனர். ஆகவே தேவையற்ற இணைப்புகளையோ தேவையற்ற லிங்குகளையோ தெரியாத அழைப்புகளையோ மேற்கொள்ள வேண்டாம் என்ற காவல்துறை தரப்பிலும் சைபர் குற்றத்துறை தரப்பிலும் சொல்லப்படுகின்றது. 6 ஆசிய நாட்டவர்கள் இன்றைய தினம் கைதாகி இருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டதன் நோக்கம் இவர்களுடைய வாகனங்கள் இருந்த எரிபொருளை திருடி விற்றதன் அடிப்படையில் இந்த 6 பேரும் கைதாகி இருக்கின்றார்கள். இவர்களுடைய புகைப்படங்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய முகங்கள் முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் விசேடம்சம் இன்னும் ஒன்று இருக்கின்றது. இவர்கள் ஆசிய நாட்டவர்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். குறிப்பாக எந்த நாடு என்ற விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. அல் அகமதி தலைநகர் கவர்னேட்டுகளில் உள்ள தேடல் புலனாய்வுத் துறைகளால் பிரதித்துவப்படுத்தப்படும் குற்றப்புலனாய்வு பொதுத்துறையின் புலனாய்வாளர்கள் உரிமமில்லாமல் மானிய விலையில் டீசலை வாங்கி விற்கும் செயல்பாட்டின் அடிப்படையில் 6 ஆசிய நாட்டவர்களை கையும் களவுமாக பிடிபட்டுள்ளதில் தொடர்ந்தும் இதுபோன்ற சம்பவங்கள் நாளாந்தம் பார்வையிடக்கூடியதாக இருக்கின்றது. இதுபோன்ற தவறுகள் செய்பவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கின்றது என்ற விவரங்கள் நமக்கு தெரியவில்லை. குவைத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவனுக்கு இன்றைய தினம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுகின்றது. இவர் மீது குவைத் போலீசாரினால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளாக ஒன்று ISIS அமைப்பில் சேர முற்பட்டது. 2வது ISIS அமைப்பில் சேர்ந்த அல் ஹஃபீரின் கசினியாவை கொண்டு வீச முயன்றது.
என்று இரண்டு வழக்குகள் இவர் மீது சுமத்தப்பட்டது. தேச விரோத அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் 10ஆம் வகுப்பு மாணவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவருடைய வழக்குகள் நடைபெற்று கொண்டிருந்த சூழலில் இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் அடிப்படையில் இன்றைய தினம் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படுகின்றது. இவர் குவைத்தைச் சேர்ந்த குடிமகன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நன்றி எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு. மீண்டும் இன்னமொரு குவைத் பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம். குவைத் பற்றிய சின்ன சின்ன செய்திகள் இருந்தால் நமது வாட்ஸ்அப் விளக்கங்களூடாக அனுப்பி வையுங்கள். நமது வாட்ஸ்அப் விளக்கம் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன்.